வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராமல் இருக்க இந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், செஞ்சாலே நமக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வேஸ்ட் செலவாகாமல் கையில் காசு நிற்கும், தங்கும். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத் தலைவர்கள் எவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வராங்க, ஆனால் பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குதுன்னு நம்ம கவலைப்படுவோம். அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும், வேஸ்ட்டு செலவு வராமல் காப்பாற்றிக்கலாம். வீட்டில் வந்து இந்த பிரமிட் இருக்குல்ல, பிரமிட் வந்து விற்கும் கடைகளில். அது வந்து கிளாஸ்லேயோ கிறிஸ்டல்லையோ வாங்கி பிரமிட் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து கூர்மை மேரு சொல்லியிருந்தேன் ஏற்கனவேவும், கூர்மை மேரு வச்சுக்கலாம். மீன் பொம்மைகள் வாங்கி வைக்கலாம் வீட்டில். அப்புறம் வடக்கு பக்கம் பார்த்து நம்ம வந்து தண்ணி குடம் நிறச்சி வைக்கலாம். வடக்கு பக்கமாக நம்மளுடைய நிரப்புற தண்ணி குடத்தை வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மண்பானை வந்து கிச்சனில் வச்சு தண்ணி குடிச்சுக்கலாம். மண்பானை வந்து இருக்கிறது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள், அதுவும் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து தலைவாசல் கதவில் வந்து ஸ்வஸ்திக் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா பிள்ளையார் லக்ஷ்மி ஃபோட்டோஸ், சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதுவும் தலைவாசல் கதவில் வந்து வச்சுக்கலாம். இல்லை கதவில் ஒட்ட முடியல அப்படின்னும்போது நம்ம வீட்டு முன்னாடி ரூமில் வெராண்டாவில் வந்து வச்சுக்கிட்டோம்னா, வீட்டில் நுழைஞ்சோடனே நம்ம பார்க்கும்போது பிள்ளையார் ஃபோட்டோ லக்ஷ்மி ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும். இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும், வேஸ்ட் செலவாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக கேட்குறவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.